அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி, அத்தியாயம் 5 தலைப்பு புது சிருஷ்டியின் அமைப்பு, பக்கம் 310 முதல் 319 வரை. சபையின் மூப்பர்கள் எல்லோருமே, மேற்பார்வையிடுகிறவர்களும் பொறுப்பு வகிப்பவர்களும் சீயோனின் நலன்களை கவனிப்பவர்களாகவும், சிலர் அதே இடத்திலும் சிலர் பொதுவான ஆனால் பரந்த கருத்தின்படியாக அப்படி இருக்கிறார்கள். அப்படியே ஒவ்வொருவரும் தன்னுடைய தாளந்தின்படியும் திறமையின்படியும் மந்தைக்கு ஊழியம் செய்யலாம். ஒருவர் தனது தகுதியின்படி, தனது நிலை அனுமதிக்கிறபடி நற்செய்தி போன்றவைகளை கேட்கக்கூடிய காதுள்ளவர்களை கண்டுகொண்டு ஒரு சுவிசேஷகனாக ஆரம்ப நிலையில் உள்ளவர்களுக்கு சத்தியத்தை பிரசங்கித்து செல்லலாம். இன்னொருவர் அவருக்கு சமுதாயத்தை பார்க்கிற விசேஷமான தகுதி இருப்பதால் தனிப்பட்ட முறையில், தனிநபர் என்ற முறையில் ஆண்டவருடைய ஜனங்களின் நலன்களை பார்க்கும்படியாக அவர்களை அவர்களுடைய வீடுகளில் சந்திப்பது, அவர்களை உற்சாகப்படுத்துவது, அவர்களை திடப்படுத்துவது, அவர்களை ஐக்கியத்தில் வைத்திருப்பது, ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வரும் ஓநாய்களிலிருந்து அவர்களை பாதுகாப்பது போன்ற காரியங்களின் மூலம் பாஸ்டர் மேய்ப்பர் என்ற முறையில் மந்தைக்கு ஊழியம் செய்யலாம். தீர்க்கதரிசிகளும் ஊழியத்திற்கென அவர்களுக்கு விசேஷமான தகுதி இருக்கிறது. தீர்க்கதரிசி என்கிற வார்த்தை பழங்காலங்களில் உபயோகப்படுத்தப்பட்டது போல இன்றைக்கு பொதுவாக உபயோகப்படுத்தப்படுவதில்லை. ஆனால் அது வருங்கால காரியங்களை முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒருவரை குறிக்கிறது. இருந்தாலும் தீர்க்கதரிசி என்கிற வார்த்தையை சரியானபடி சொல்ல வேண்டுமென்றால் ஒரு சிறந்த பேச்சாளர் அல்லது நாவன்மை உள்ளவரை குறிக்கிறது. தரிசனங்களை காண்கிறவரும் அல்லது வெளிப்பாட்டை பெறுகிறவரும் கூட ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கலாம். அதை அறிவிக்கிறவரும் அப்படி கருதப்படலாம். இருந்தாலும் இரண்டுமே துல்லியமாக வித்தியாசமானவைகள். மோசேயையும் ஆரோனையும் எடுத்துக்கொண்டால் மோசேதான் உயர்ந்தவர், ஏனெனில் அவர் திவ்ய பிரதிநிதியாக இருந்தார். ஆனபடியால் தேவன் அவரிடத்தில் சொன்னார், பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாயிருப்பான், பேசுகிறவராக வாயாக இருப்பார். யாத்ராகமம் 7:1 வசனம். ஒரு விதத்தில் அப்போஸ்தலர்களில் பலர் வரப்போகின்ற காரியங்களை முன்கூட்டியே காண்கிறவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். வரப்போகிற காரியங்களை குறித்த ஒரு அறிவு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் அநேகரும் தீர்க்கதரிசிகளாகத்தான் இருந்தார்கள் என்று நாம் கூறுகிறோம். அதாவது அவர்களில் பேதுருவும் பவுலும் சிறந்த பொது பேச்சாளர்களாக அல்லது தீர்க்கதரிசிகளாக இருந்தனர். ஆனாலும் அநேக சிறந்த பொது பேச்சாளர்கள் அல்லது தீர்க்கதரிசிகள் இருந்தனர் என பார்க்கிறோம். உதாரணமாக பர்னபாவை சொல்லலாம். மேலும் யூதா, சீலா என்பவர்களும் தீர்க்கதரிசிகளாக இருந்தபடியினாலே அநேக வார்த்தைகளினால் சகோதரருக்கு புத்தி சொன்னார்கள். அப்போஸ்தலர் 15:32 வசனம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு நபரும் செய்யப்பட வேண்டிய வேலைக்கு தகுதியற்றவர் என்று தீர்மானிக்கப்படும் போது, அந்த நிலைமைக்கு அவர் விசேஷமான பொருத்தம் இல்லாதவராக இருக்கும் போது, அவர் ஆண்டவரின் நியமனம் பெற்றவர் என்று கருதப்பட வேண்டும் என்பதற்கு வேதாகமத்தில் ஆதாரம் கிடையாது. ஆனால் அதற்கு பதிலாக ஒவ்வொரு அங்கமும் தன்னுடைய தாளந்தின்படி, திறமையின்படி மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பது கிறிஸ்துவின் சரீரமான சபையின் அங்கத்திற்கு ஒரு கடமையாகும். ஒவ்வொருவரும் ஆண்டவர் தனக்கு அளித்துள்ள தாளந்துகளின் உண்மையான மதிப்பின் பிரகாரமாக மாத்திரமே அன்றி, அதற்கு மேலாக தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் நிதானத்துடன் நினைக்கும்படி அடக்கமுடன் தாழ்மையுடன் இருக்க வேண்டும். சபையும் கூட அப்படியாக பெரியவர்களாக இருக்க எண்ணுபவர்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதற்கு மாறாக அவர்கள் மூப்பராக இருப்பதற்கோ அல்லது எந்த ஒரு பகுதியிலாவது ஊழியம் செய்வதற்கு தாழ்மை முக்கியமான தகுதிகளில் ஒன்று என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே இரண்டு சகோதரர்கள் ஒரே அளவு தாளந்துகளை உடையவர்கள் போல் காணப்பட்டால் அவர்களில் ஒருவர் முன்னேற வேண்டும் என்ற எதிர்நோக்குடனும், மற்றவர் தாழ்மையுடனும் எளிமையுடனும் இருக்கும்போது, ஞானமும் தெளிந்த புத்தியும் என்று அழைக்கப்படுகின்ற தேவ ஆவி ஆண்டவருடைய ஜனங்களுக்கு
தாழ்மையுள்ள சகோதரனை அதிக முக்கியமான ஊழிய ஸ்தானத்தில் வைக்க ஆண்டவர் விரும்புவார் என்பதை கற்றுக் கொடுக்கும். ஆண்டவருடைய மந்தையில் வெள்ளாடுகளும் வெள்ளாடு போன்ற செம்மறியாடுகளும் முதன்மையான இடத்திற்கு ஆசைப்படுகின்றன. எஜமானுடைய சத்தத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அவருடைய ஆவியை அறிந்திருக்கிற, அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக வாஞ்சிக்கிற உண்மையான ஆட்டை விட அப்படியாக காணப்படுகிற வெள்ளாடுகளையும் வெள்ளாடு போன்ற செம்மறியாடுகளையும் முதன்மையான இடத்தை எடுத்து கொள்ளும்படி சுலபமாக அனுமதிப்பதும் சரியானது அல்ல என்று தோன்றுகிறது. எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருப்பது நல்லதுதான். ஆனால் சமாதானத்திற்கென்று ஆண்டவருடைய திருவசனத்தையும் ஆவியையும் உதாசீனப்படுத்துவது நிச்சயமாக தீமையையே விளைவிக்கும். எல்லோரும் செம்மறியாட்டை போன்று சாதுவான சுபாவம் உடையவர்களாயிருப்பது நல்லதுதான். ஆனால் செம்மறியாட்டிற்குரிய குணாதிசயமும் தேவையான ஒன்று. அப்படி இல்லாவிட்டால் அவர்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக முடியாது. அவர்களுக்கு நல்ல குணாதிசயம் இருந்தால் அவர்கள் பிரதான மேய்ப்பனின் வார்த்தையை நினைவு கூறுவார்கள். அவருடைய திருவசனம் சொல்கிறது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, அதற்கு கீழ்ப்படுகின்றன, அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடிப்போம். யோவான் 10:5-27 வசனங்கள். ஆகவே ஒவ்வொரு சகோதரனையும் உள்ளூர் சபைக்கோ அல்லது பொது சபைக்கோ ஒரு மேற்பார்வையாளர் ஆவதற்கு முன்பாக அந்த சகோதரனின் தூதையும் நடத்தையும் கவனித்து பார்ப்பது ஒவ்வொரு ஆட்டினுடைய கடமையாகும். முதலாவது, அவனுக்கு சபையில் மூப்பராவதற்கு தகுதி உள்ளதா என்றும், அவன் சுவிசேஷத்தின் அடிப்படை உபதேசத்தில் பாவ நிவாரணம், இயேசுவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் உண்டான ஈடுபலி ஆகியவற்றில் தேறினவனா என்றும், அவனுக்கு முழு அர்ப்பணிப்பு இருக்கிறதா என்றும், அவனுடைய தூது, அவனுடைய சகோதரர்கள், அவனுடைய ஊழியம் என்பவைகளை குறித்தும் தீர்க்கமாக அறிந்திருக்க வேண்டும். அவர்கள் ஆவியிலும் நன்னெறியிலும் பலவீனம் உள்ள எல்லா ஆட்டுக்குட்டிகளின் மேலும் இரக்கமும் அனுதாபமும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். ஆனால் இப்படிப்பட்ட குணம் இல்லாதவர்களை அவர்களுடைய தலைவர்களாக அல்லது மூப்பர்களாக தெரிந்து கொள்வது திவ்ய ஒழுங்குமுறைக்கு ஊறு விளைவிப்பதாகும். சபையில் ஒரு முக்கிய இடத்திற்கும் அதிகாரத்திற்கும் முயற்சிக்கிற வெள்ளாடுகளுக்கும் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வருகிற ஓநாய்களுக்கும் அவர்கள் இரக்கம் காட்டக்கூடாது. தங்களுடைய இருதயங்களை நிச்சயமாக தேவனுடைய அன்புக்கு நேராக வழிநடத்தாமல் தந்திரமாக தவறான வழியில் கொண்டு செல்லும் பொன் போன்ற நாக்குடைய பேச்சு திறமையுடைய ஒருவர் தலைவராக சபையில் இருப்பதை காட்டிலும் சபைக்கென பொது ஊழியக்காரர் கூட இல்லாதிருப்பது சபைக்கு மிகவும் நல்லது என்று எண்ணப்பட வேண்டும். இப்படிப்பட்டவர்களை குறித்து நம்முடைய ஆண்டவர் முன்கூட்டியே சபையை எச்சரித்திருக்கிறார். இதைத்தான் அப்போஸ்தலர் பின்வருமாறு கூறுகிறார், உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் தந்திரமாக மற்றவர்களை தன் பக்கமாக இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை தவறான வழிக்கு நடத்துகிற உபதேசங்களை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அப்போஸ்தலர் தொடர்ந்து கூறுகிறார், அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். அப்போஸ்தலர் 20:30 வசனம், 2 பேதுரு 2:2 வசனம். இன்று நாம் அதை காண்கிறோம். அநேகர் ராஜ்யத்தின் நற்செய்திகளை பிரசங்கிக்காமல் தங்களையே பிரசங்கிக்கிறார்கள். அவர்கள் சீடர்களை ஆண்டவருடைய சரீரமான சபைக்கு ஈர்த்து ஆண்டவருடன் மாத்திரமே இணைக்காது, சீடர்களை தங்கள் பக்கமாகவும் தங்கள் சபை பிரிவுகளுக்கும் நேராக ஈர்க்கிறார்கள். சபையின் எல்லா அங்கங்களும் நேரடியாக ஆண்டவரையே தங்கள் தலைவராக நோக்கும்படி செய்யாமல் அவர்களே சபையின் தலைவர்களாக இருக்க பிரயத்தனம் பண்ணுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் எல்லாரிடமிருந்தும் நாம் விலக வேண்டும். உண்மையான ஆடு அவர்களுடைய தவறான வழிக்கு எந்த ஆதரவும் கொடுக்க கூடாது. இப்படிப்பட்டவர்களை குறித்து அப்போஸ்தலர் பவுல் கூறுகிறார், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். 2 தீமோத்தேயு 3:5 வசனம், அவர்கள் நாட்கள், முறைகள், சடங்காச்சாரங்கள், சபை சம்பந்தப்பட்ட அதிகாரங்கள் போன்றவைகளை கடுமையாக கை கொள்ளுவார்கள். இப்படிப்பட்டவர்களை குறித்து அப்போஸ்தலர் அவர்கள் மனிதருக்குள் மேன்மையாக எண்ணப்பட்டாலும் கர்த்தருடைய பார்வையில் அருவறுப்பானவர்கள் என்று கூறுகிறார்.
உண்மையான ஆடு உண்மையான மேய்ப்பனின் சத்தத்தை அறிந்து கொள்ளுவதில் ஜாக்கிரதையாயிருந்து அவரை பின்பற்றுவது மாத்திரமல்ல, தங்கள் சுயநலனையே தேடுபவர்களுக்கு உதவி செய்யாமலும் உற்சாகப்படுத்தாமலும் இருக்க மாத்திரமல்ல, பின்பற்றாமலும் இருக்க நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். சபையில் மூப்பராய் இருக்கிறதற்கு தகுதியுள்ளவர்கள் என்கிற நம்பிக்கைக்கு பாத்திரமாயிருக்கிற ஒவ்வொருவரும் இதற்கு முன்பதாகவே, இப்படிப்பட்ட நம்பிக்கையை நிரூபிப்பதற்கு முன்பதாகவே சபைக்கு நன்று அறிமுகமானவராக இருக்க வேண்டும். ஆகவேதான் கற்றுக்குட்டியாக இருக்கக்கூடாது என்கிறார். ஒரு கற்றுக்குட்டி பெருமிதம் அடைந்து இதனால் ஆண்டவரை விட்டு வழிவிலகவும் சரியான ஆவியின்றியும் ராஜ்யத்திற்கு செல்லுகின்ற குறுகலான பாதையை விட்டு வழிவிலகி சபைக்கு ஊறு விளைவிப்பது மாத்திரமல்லாமல் தனக்கும் ஊறு விளைவித்துக் கொள்வர். அப்போஸ்தலராகிய பவுல் யார் யாரெல்லாம் சபையின் மூப்பர்களாக சரியாக தெரிந்து கொள்ளப்படலாம் என்பதை குறித்து வெகு தெளிவான ஆலோசனையை கூறுகிறார். 1 தீமோத்தேயு 3:2, 5:17, 1 தெசலோனிக்கேயர் 5:12, யாக்கோபு 5:14. அவர் அவர்களுடைய குணாதிசயம் போன்றவைகள் எப்படிப்பட்டவைகளாய் இருக்க வேண்டும் என்பதையும் விளக்கமாக கூறுகிறார். இந்த விஷயத்தை குறித்து தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபத்தில் 1 தீமோத்தேயு 3:1-7 சற்று வேறு விதமாகவும் மறுபடியும் கூறுகிறார். இன்னொரு மேற்பார்வையாளராக இருந்த தீத்துவுக்கு அவர் எழுதும் போது சபைக்கு அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை குறித்து விபரமாக கூறுகிறார். தீத்து 1:5-11. அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த விஷயத்தை குறித்து எழுதும் போது, உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும், நான் புத்தி சொல்லுகிறது என்னவெனில், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். 1 பேதுரு 5:1-3. அவர்கள் அந்நியரை உபசரிக்கிறவர்களாகவும் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் தன் குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தனது பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவனாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை அவனால் விசாரிக்க முடியாது. அவன் இரு நாக்குள்ளவனாய் இருக்கக்கூடாது. மாத்திரமல்ல, ஏமாற்றுகிறவனாயும் சண்டை போடுகிறவனாயும் வாக்குவாதம் பண்ணுகிறவனாயும் இருக்கக்கூடாது. சபைக்கு வெளியே இருக்கிறவர்களிடத்திலும் அவன் நன்மதிப்பை பெற்றிருக்க வேண்டும். உலகம் பரிசுத்தவான்களை எப்பொழுதும் நேசிக்கும் அல்லது பாராட்டும் என்று அல்ல. ஆனால் குறைந்தபட்சம் உலகமானது அவர்களுடைய நேர்மையை குறித்தும் நீதிமானாய் இருப்பதை குறித்தும் ஒழுக்கத்தை குறித்தும் உண்மையை குறித்தும் இழிவானதொன்றையும் சொல்ல இயலாமல் இருக்க வேண்டும். சபையில் இந்த எண்ணிக்கை அளவில்தான் மூப்பர்கள் இருக்க வேண்டும் என்று வரையறுக்கப்படவில்லை. மேற்கூறிய தகுதிகளோடு கூட ஒரு மூப்பன் போதிக்க சமத்துவம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். அது எப்படி எனில், அவர் ஒரு ஆசிரியராக, விவரித்து சொல்பவராக, திவ்ய திட்டத்தை வியாக்கியானம் பண்ண திறமையுள்ளவராக இருந்து இப்படியாக ஆண்டவருடைய மந்தைக்கு வசனத்திலும் உபதேசத்திலும் உதவி புரிகிறவராக இருக்க வேண்டும். மூப்பராய் இருப்பதற்கு தாளந்தோ அல்லது தீர்க்கதரிசி அல்லது சிறந்த பொது பேச்சாளர் என்கிற தகுதிகள் உள்ளவராக இருக்க வேண்டும் என்பதோ அவசியம் இல்லை. ஒரு மூப்பருக்குரிய தகுதிக்கான கற்றுக் கொடுக்கும் திறமை, போதக திறமை இன்னும் மற்ற தகுதிகளையுடைய அநேகர் சபையில் இருக்கலாம். இருந்த போதிலும் அவர்களில் எவருமே ஒரு பொது பேச்சாளருக்குரிய திறமையோ அல்லது திவ்ய திட்டத்தை எடுத்து கூறிய திறமையோ இல்லாதவர்களாக இருக்கலாம். தேவைப்படுகிற இப்படியான ஊழியக்காரரை எழுப்பும்படியாக ஆண்டவரை நாம் நம்ப வேண்டும். ஒருவருமே கிடைக்காவிட்டால் உண்மையாகவே தேவை உள்ளதா என்கிற சந்தேகம் எழும்பலாம். இங்கே நாம் குறிப்பிட விரும்புகிறது என்னவென்றால், நல்ல விருத்தியடைந்த சபைகள் சிலவற்றில் பொது பேச்சாளருக்கு அதிகமான வாய்ப்பு இருப்பதில்லை. இது நிமித்தமாக இப்படிப்பட்ட இடங்களில் வேத பாடங்கள் கட்டாயம் வேண்டும் என்பதற்காக நடத்தப்படாமல் கடமைக்காக நடத்தப்படுகின்றன. வேதாகமம் தெளிவாக காட்டுகிறபடி ஆதி சபையில் கூட இது வழக்கமாக இருந்தது. மேலும் எல்லோரும் கூடி வந்தபோது சரீரமான சபையில் தாளந்துகள் பெற்றிருக்கிற பல்வேறு அங்கங்களுக்கு அவர்களது தாளந்துகளை உபயோகிக்கும்படியாக ஒருவர் பேசவும் மற்றவர் ஜெபிக்கவும் எல்லோருமே பாடாவிட்டாலும் அநேகர் பாடவும் ஒரு தருணம் அளிக்கப்பட்டது.
அனுபவம் காட்டுகிறபடி இவ்விதமான ஒழுங்கை நன்கு பின்பற்றுகிற ஆண்டவருடைய ஜனம் அதிகமான அளவுக்கு ஆசிர்வாதத்தை பெறுவதுடன் மிக உறுதியான குணாதிசயங்களையும் அபிவிருத்தி பண்ணி கொள்ளுகிறார்கள். ஒரு தனிநபர் தன்னுடைய திறமையை நன்றாக உபயோகித்து எப்படி நன்றாக பேசினாலும் அது எவ்வளவு நல்லதாக இருந்தாலும் அது சாதாரணமாக காதினால் கேட்கப்பட்டு இருதயத்தில் அவ்வளவாக பாதியாதது போல் நன்றாக நடத்தப்பட்ட வேதப்பாட வகுப்பிலும் நிச்சயமாக இருக்கக்கூடும். ஆகையால் அதில் எல்லோருமே பங்கெடுக்கும்படி உற்சாகப்படுத்தப்படல் வேண்டும். மற்ற மூப்பர்கள் சமர்த்தனாய் இல்லாத போது அவர்கள் ஜபத்திலும் சாட்சி கூறுகிற கூட்டங்களிலும் தங்களுடைய ஆரம்ப நிலையில் இருக்கலாம். ஆண்டவருடைய ஜனங்கள் கூடி வருகின்ற பல்வேறு கூட்டங்களில் இது ஒரு விசேஷ அம்சமாக இருக்க வேண்டும். புத்தி சொல்லுகின்ற தாளந்து தனக்கு இருக்கிறது என்று உணர்கிற ஒருவர் அதை செயலற்ற விதத்தில் விட்டுவிடாதபடி உபயோகிக்க வேண்டும். இப்படி செய்யாமல் தனக்கு இஷ்டமான ஒரு தாளந்து இல்லாது இருக்கும்போது அதை உபயோகிக்கும்படி முயற்சி செய்யவும் கூடாது. அப்போஸ்தலர் கூறுகிறார், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுவதிலும் தரித்திருக்க கடவன். அவன் தன்னுடைய திறமையையும் சேவையையும் அதற்கென்று கொடுக்கட்டும். போதிக்கிறவன் விளக்கி சொல்லும் திறமையுடையவன், சத்தியத்தை எளிமையாக கூறக்கூடியவன் போதிக்கிறதிலும் தரித்திருக்க கடவன். பிஷப் அல்லது கண்காணி என்ற வார்த்தைக்கு அதிகமான அர்த்தம் உள்ளது போன்றே போதகர் என்ற வார்த்தைக்கும் உள்ளது. ஒரு மூப்பரை தவிர வேறு எவரும் போதகராக அல்லது மேற்பார்வையாளராக அல்லது மேய்ப்பராக இருப்பதற்கு தகுதியுள்ளவர் அல்ல. ஒரு போதகர் அல்லது மந்தையின் மேய்ப்பர்தான் மந்தையை மேற்பார்வையிடுகிறவர் ஆகும். இந்த இரண்டு வார்த்தைகளுமே ஒரே அர்த்தம் உடையதாக இருக்கின்றன. வேத வாக்கியங்களின்படி கர்த்தராகிய யெகோவாதான் நம்முடைய பெரிய போதகராக அல்லது மேய்ப்பராக இருக்கிறார். 23:1 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்துமாவுக்கு எல்லா இடத்திலும் மந்தைக்கு மேய்ப்பராகவும் கண்காணியாகவும் இருக்கிறார். பொதுவாக கண்காணிகளும் பிரயாண ஊழியர்களும் பொதுவான மந்தையின் நலனை பார்க்கிற மேய்ப்பர்களாக அல்லது போதகர்களாக இருக்கிறார்கள். மேலும் அந்த இடத்தில் உள்ள ஒவ்வொரு மூப்பரும் ஒரு போதகராக மேய்ப்பராக அல்லது கண்காணியாக அவரவரது தகுதிக்கேற்ப இருக்கிறார்கள். அப்படியென்றால் சபையில் உள்ள மூப்பர்கள் முதலாவது மூப்பராயிருப்பதற்கு பொதுவான தகுதி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இரண்டாவதாக இயற்கையாகவே அவர்களுக்கு இருக்கிற விசேஷ தகுதிகள் எப்படிப்பட்ட ஊழியத்தில் ஆண்டவருக்காக அவர்கள் பயன்படுத்தலாம் என்பதை தீர்மானிக்க வேண்டும். சிலர் சுவிசேஷம் அறிவிக்கும் ஊழியத்திலும் சிலர் ஏற்கனவே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட ஆடுகளின் மத்தியில் ஏற்கனவே அர்ப்பணம் செய்து கொண்டவர்கள் மத்தியில் ஏற்கனவே மந்தையில் உள்ளவர்கள் மத்தியில் மேய்ப்பனின் ஊழியத்திலும் சிலர் உள்ளூரிலும் சிலர் வெளியூர் ஊழியத்திலும் ஈடுபடலாம். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரவானாய் என்ன வேண்டும். 1 தீமோத்தேயு 5:17-18 என்று நாம் வாசிக்கிறோம். இந்த வசனத்தின் வலிமையை கருத்தில் கொண்டு உலக பிரகாரமான சபை விசாரணை செய்யும் மூப்பர்கள் என்ற ஒரு வகுப்பினை ஏற்படுத்தியுள்ளது. இது சகோதரர் மத்தியில் சர்வாதிகார முறையில் இல்லாவிடினும் எல்லா மூப்பர்களுக்கும் ஒரு விசாரணை செய்யும் அதிகாரம் வேண்டும் என்று கோரியிருக்கிறது. இப்படியான விசாரணை செய்வது என்பது இந்த விஷயத்தை குறித்து வேதாகமத்தில் காணப்படுவதற்கு எல்லாம் எதிர்மாறாக உள்ளது. ஒரு பொதுவான மேற்பார்வையாளர் அல்லது மூப்பர் என்கிற ஸ்தானத்தில் உள்ள தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலர் பின்வருமாறு கூறுகிறார், முதிர் வயதுள்ளவர்களை கடிந்து கொள்ளாமல் அவர்களை ஒரு சகோதரனைப் போல பாவித்து புத்தி சொல்லு. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்த குணமுள்ளவனாய் இருக்க வேண்டும். இங்கே அதிகாரபூர்வ விசாரணையோ அல்லது சர்வாதிகார தோரணையோ நிச்சயமாய் அனுமதிக்கப்படவில்லை. மூப்பர்கள் என்று அங்கீகரிக்கப்படுகிறவர்களுக்கு முக்கியமான குணாதிசயங்களாக இருக்க வேண்டியவைகள் சாந்தம், நீடிய பொறுமை, சகோதர அன்பு ஆகியவைகள் ஆகும். அந்த வார்த்தைகள் பிரகாரம் மந்தைக்கு முன்மாதிரிகளாக இருக்க வேண்டும். ஆகவே அவர்கள் சர்வாதிகாரம் உடையவர்களாயிருந்தால் மந்தைக்கு உள்ள முன்மாதிரி அவர்கள் எல்லோரும் சர்வாதிகாரம் உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் அவர்கள் சாந்தம், நீடிய பொறுமை, தயவு உள்ளவர்களாகவும் நேசிக்கிறவர்களாகவும்
இருப்பார்கள் என்றால் எல்லோரும் பெற்றுக்கொள்ளுகின்ற உதாரணம் இப்படியாகத்தான் இருக்கும். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளான உதவிக்காரர்கள், ஊழியக்காரர்கள், வேலையாட்கள் எனும் தலைப்பின் கீழ் வரும் பகுதிகளை பக்கம் 319 முதல் அடுத்த பாகத்தில் காண்போம்.